முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா அவர்களை திருமணம் செய்தபோது பயணத்தில் இருக்கிறாங்களா, போர்க்களத்தில் இருக்கிறாங்க. திருமணம் செய்து முடித்த பிறகு மறுநாள் காலையில் மக்கள்கிட்ட எல்லாம் உங்கள்கிட்ட உள்ள உணவுகள்லாம் கொண்டு வாங்க, கொண்டு வந்து அந்த விருப்பில் போடுங்க என்று சொல்லி அதை எல்லோரும் போட்ட உடனே அதையே எல்லோரும் சாப்பிட்டாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வலிமாவாக இருந்தது என்ற ஒரு ஹதீஸை பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம சென்ற வாரம் பதிலளித்திருந்தோம், அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குதா ஏன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் வந்து அடுத்தவங்கள்ட்ட வாங்கி வலிமா விருந்து கொடுத்தாங்கன்னு வருதுன்னு தான் கேள்வி. அந்த ஹதீஸ் இருக்கத்தான் செய்கிறது என்று சொல்லி புகாரி 371வது ஹதீஸையும் முஸ்லீமுடைய ஹதீஸையும் நம்ம எடுத்து காட்டியிருந்தோம். அந்த ஹதீஸை எடுத்து காட்டின பிறகு அதில் இருந்து சில சகோதரர்கள் கேள்வி கேட்குறாங்க, இந்த ஹதீஸுடைய கருத்து வந்து தவறாக தெரிகிறது. எப்படி தவறாக தெரிகிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமரியாதையை அவங்க பேணக்கூடியவங்க, அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கும் பொழுது அவங்க கையில் என்ன இருக்குதோ அதைத்தான் விருந்தாக கொடுக்கணும். கல்யாணத்தை அவங்க பண்ணிவிட்டு எல்லோரும் கொண்டு வந்து போடுங்க என்று சொல்லி அவங்களே இதை சாப்பிட்டுக்கிறங்க என்று சொல்லுவது வந்து இது வலிமா விருந்துன்னு இது இப்படி ஆகும், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தன்மைக்கு உகந்ததாக இல்லையே என்ற அடிப்படையிலையும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு வாங்குறது இருக்கு இல்லையா, கேட்டு வாங்குறது என்பது சதக்கா தானே, அவங்களுக்கு சதக்கா ஹராம் ஆச்சு. கேட்டு வாங்குறது வந்து அந்த தர்மம் வந்து அவங்களுக்கு அவங்க குடும்பத்தாருக்கும் ஹராமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க எல்லோரும் கொண்டு வாங்க, ஏன்னா அவங்களுடைய வலிமா தானே, அவங்க செலவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு வந்து மக்கள்கிட்ட வசூல் பண்ணாங்கன்னு சொன்னால் அது சதக்கா ஹராம் என்கிற ஒரு விஷயத்துக்கு மாத்தமாக இருக்குது. அப்போ அது ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டருக்கும் பொருத்தமாக இல்லை. அதாவது பலரையும் சாப்பாடு சும்மா சாதாரணமாக கொண்டு வர சொல்லி எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டா அது வலிமாவில் வராது, எல்லோரும் கொண்டு வாங்க நம்ம சாப்பிடுவோம். வலிமா ஒரு மனிதர் கொடுக்க வேண்டிய வலிமாவுக்காக வேண்டி எல்லாத்தையும் வசூல் பண்ணுனா அது வந்து யாசகத்திலையும் வரும், அது ஒரு சுயமரியாதைக்கு ஒரு பங்கமாகவும் வரும், அவங்களுடைய சுயநலத்துக்கு வந்து எல்லோரும் எதுக்கு விருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமேண்டு ஒரு கேள்வியை பலர் கேட்டாங்க. அது முக்கியமாக நேதாஜி நகர் சாகுல் என்பவர் இந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். கேட்ட பிறகு நம்ம அந்த ஹதீஸுகளை தேடி பார்த்தோம்னு சொன்னால், புகாரியில் இது சம்பந்தமாக 3 ஹதீஸ் வருது. இதே விஷயம் நாம் எடுத்து காட்டினது 371வது ஹதீஸ். அதில் தான் என்ன வருதுன்னு கேட்டால், மன்கான் 5 ஹுஷை உன் ஃபுல் எஜூபிஹி, உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வாங்க என்று சொல்லி அந்த பொருள்களையெல்லாம் வைத்து ஒரு உணவாக ரெடி பண்ணி அதை நபிகள் நாயகம் வந்து காணத்து வலிமத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வலிமாவாக இருந்தது என்கிறது 371வது ஹதீஸ். இதைத்தான் நம்ம சென்ற வாரம் சொல்லியும் இருந்தோம். இவர் கேட்ட பிறகு நம்ம தேடி பார்க்கும் பொழுது வேறு வேறு ஹதீஸுகள்லாம் இது வலிமா என்ற ஒரு ரசூலுல்லாஹ் சொந்தமாக வலிமா கொடுத்தா தான் வருது. இதே விஷயத்தை இதே அனஸ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் வந்து புகாரியில் 2235வது ஹதீஸில் வருது. அதில் எப்படி வருதுன்னு கேட்டால், பனாபிகா அந்த சஃபியாவோட இல்லறம் நடத்தினார்கள், சும்மா சனா ஹைசன், பிறகு அவங்க ஒரு விருந்தை ரெடி பண்ணினாங்க, ஒரு பெரிய விரிப்பில் வைத்து என்ன செஞ்சாங்க, விருந்தை ரசூலுல்லாஹ் ரெடி பண்ணிவிட்டு ஆதீன் மண் ஹவுலக்க, உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் விருந்து கூட்டிகிட்டு வாப்பா, அவங்க இதே உணர்ந்து அங்கே போடுங்கண்டா எல்லோரும் அங்கே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களாக விருந்து ரெடி பண்ணி வைத்து கொண்டு தான் பக்கத்தில் உள்ளவங்க தான் கூட்டிக்கிட்டு வா என்று அனசு அனுப்புகிறாங்க. அதின் மண் ஹவுளக்கண்டு அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வலிமாவாக இருந்ததுன்னு வருது. இதில் என்ன வரல, எல்லார்ட்டையும் கேட்டு வாங்கினான்னு வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன இருந்ததோ அதை கொண்டு ஒரு வலிமா ஒரு விருந்து மாதிரி ரெடி பண்ணினார்கள், அதுக்கு எல்லோரும் அழைக்க சொன்னார்கள் என்கிற விஷயமாக புகாரில் 2235 வருது. இதில் என்ன மிஸ்ஸிங்காக இருக்குன்னு கேட்டால், மக்கள்கிட்டலாம் வசூல் பண்ணி அதை செஞ்சாங்கன்னு வருதுல்ல, அது இல்லை. ரசூலுல்லாஹ் விருந்து ஏற்பாடு பண்ணாங்க அப்படிங்கிறது புகாரில் அதே அனஸ் தான் அறிவிக்கிறாங்க 2235. அதே மாதிரி 2893வது ஹதீஸ் புகாரிலையும் இதே விஷயந்தான் வருது. எதே விஷயம், அவங்க அன்று இரவு வந்து மனைவியோட சந்தோஷமாக இருந்துவிட்டு
மறுநாள் காலையில் என்ன செஞ்சாங்க, ஒரு விருந்து கொடுத்தாங்க. ஒரு சின்ன விரிப்பில் வைத்து ஒரு விருந்தை தயார் பண்ணி அருகில் உள்ளவர்களையெல்லாம் அழைத்து வா என்று சொன்னார்கள். அதுதான் ரசுல்லாவுடைய வலிமாவாக இருந்தது என்று அனஸ் சொல்கிறாங்க. அப்போ அனஸ் சொன்னதாக அறிவிக்கிற மூன்று அறிவிப்புகளில் மூணு வேறு வேறு அறிவிப்பாளர்கள் அனஸ் வந்தாலும் மற்ற அறிவிப்பாளர்கள் மாறி இருக்கிறாங்க. அப்போ மூணு விதமான அறிவிப்பு வந்திருக்கும் பொழுது ரெண்டு அறிவிப்புகள் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லா வந்து சொந்தமாக அந்த விருந்தை ரெடி பண்ணி கூப்பிட்டார்கள்னு வருது. ஒரு ஹதீஸில் அதை அனஸ் அறிவிக்கிற ஒரு அறிவிப்பில் 371 என்ன வருதுன்னு கேட்டால், மக்கள்கிட்டலாம் வசூல் பண்ணாங்கன்னு வருது. அப்போ இந்த ரெண்டு விதமான ஹதீஸ்களையும் பார்க்கும் பொழுது, அப்போ வசூல் பண்ணி வந்து ரெண்டில் ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும். ரசூலுல்லா சொந்தமாக விருந்து கொடுத்துருக்கணும், அல்லது எல்லாத்தையும் எல்லோரும் ஒன்று கலெக்ஷன் பண்ணி அந்த விருந்தை கொடுத்துருக்கணும். இது உண்மையாக இருந்தால் அது உண்மை இல்லை, அது உண்மையாக இருந்தால் இது உண்மை இல்லை. இரண்டும் வந்து இந்த இரண்டு ஹதீஸுகள் அந்த ஒரு ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ரெண்டில் ஒன்றை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்போ எந்த ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம், எந்த ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கௌரவத்துக்கும் கண்ணியத்திற்கும் பொருத்தமானதாக இருக்கிறதோ, எந்த ஒரு ஹதீஸு மற்ற ஹதீஸுகளுக்கு மாற்றம் இல்லாமல், மற்ற ஹதீஸுன்னா ரசூலுல்லா வந்து ஜக்காத்து சதக்காவை வாங்கக்கூடாதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு கருத்து, அதே சுயமரியாதை இருங்க, உங்களுடைய தேவைக்காக அடுத்தவன்ட்ட கையேந்தாதீங்க, சுயமரியாதை இருந்தால் அல்லாஹ் உங்களை சுயமரியாதை வாழ செய்வான்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்படி சுயமரியாதையை கற்றுக் கொடுத்த ரசூலுல்லா வந்து எல்லோரும் எனக்கு கல்யாணம் ஆச்சு எனக்கு விருந்து போடுங்க என்று கேட்டார்கள் என்பதை விட, அவங்களே தன்னிடம் இருப்பதை கொண்டு விருந்து ரெடி பண்ணி சுற்றி இருக்கிறாள் மட்டும் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது, சுற்றி இருக்கிற ஆட்களை மட்டும் கூப்பிடுங்கன்னு சொல்லி சின்ன ஒரு நம்பருக்கு விருந்து கொடுத்தாங்க என்று வரக்கூடிய இந்த இரு ஹதீஸுகளும் தான் ஏற்புடையதாக இருக்கிறது. 2893 2235 ரெண்டுமே புகாரி. இதில் வந்து என்ன கிடையாது, விருந்துக்கு வசூல் பண்ணாங்கங்கிற வார்த்தை கிடையாது, சொந்தமாக விருந்து கொடுத்தாங்கன்ற வார்த்தை இருக்கிறது. அதில் என்ன வருது, 371 விருந்துக்கு வசூல் பண்ணி கொடுத்தாங்கன்னு வருது. அப்போ ரெண்டில் ஒன்று தான், ஒரு சம்பவம் தான், ஒரு தடவை நடந்த ஒரு விஷயந்தான், அதை வந்து ரெண்டில் ஒன்று தான் உண்மையாக, அது ஒரு நேரம் இது ஒரு நேரம்னு சொல்ல முடியாது. ஒரு சஃபியாவுடைய கல்யாணத்தெலாம் நடக்குதுன்னு சொல்லும் பொழுது அப்போ இதில் ரெண்டில் ஒன்றை ஏற்று தான் ஒன்றை மறுக்கணும். அப்போ எதை ஏற்கலாம் எதை மறுக்கலாம் என்று கேட்டால், இந்த வசூல் பண்ணாங்க என்பது வந்து இது அறிவிப்பாளர் வந்து அனசிட்டு கேட்ட அறிவிப்பாளர் ஏதோ கவனக்குறைவில் நினைஞ்சிருப்பார், அவராக அதை சேர்த்துருப்பார். வசூல் செய்கிற விஷயம் இல்லாமல் ரசூல்லாவாக தயார் பண்ணதாக சொல்வது தான் அது அவங்களுடைய கண்ணியத்துக்கு ஏற்றதாகவும் இருக்கிறது. இந்த அடிப்படையில் அந்த விளக்கத்தை நம்ம திருத்தம் செய்கிறோம். அதில் ஏற்கனவே சொன்னதில் வந்து அதுக்கு திருத்தமாக இதை சொல்கிறோம், இதே அதுக்கு பதிலாகவும் ஆயிரும்.